எஸ், ஒரு தடவை வந்தா ரெண்டு தடவை வந்தா என்னடான்னு சொல்லி கேட்காதீங்க. கஷ்டத்தை சொல்றேன். ஒரு தடவை வந்துச்சுன்னா பரவாயில்ல, ரெண்டு தடவை வந்துச்சுன்னா பரவாயில்ல. கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா இருக்கிறதுலயே முட்டா பூ நீதான்டா. அண்ட் அது மேல வந்து இந்த ஒரு டைரக்டருக்கு அப்பத்திக்கு எவ்வளவு பெரிய மவுசு இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு ரொம்ப ஃபன்னியான மீம்ஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து பேசான்றோம். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வரப்போற எல்லா மீம்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக தான் இருக்க போது. எஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போகலாம். அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இப்போ புரியுதா நீ எதுக்கு இன்னும் சிங்கிளாகவே இருக்கன்னிட்டு, வாங்க போய் பார்ப்போம். மீ மச்சான், என் ஆளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு சில்க் சாக்லேட் வாங்கி வச்சிருப்போம். மை ஃப்ரெண்ட், குடும்பச்சான், இன்டர்வல்ல சாப்பிடுவோம். எஸ் எஸ் ஏன்னா நடந்திருக்கும், நிறைய பேர் நடந்திருக்கும். இது நம்ம எதனா ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சிருப்போம். நான் மச்சான் அவ்வளவுதான் வாங்கி தருவியா, எங்களுக்கு நான் கிடையாதா, இந்த மாதிரி நாலஞ்சு பிட்ட போடுவான். டே எப்பா நம்ம கொடுக்கலாடா, இந்தாடா நீயே சாப்பிட்றான்னு நம்மளும் எடுத்து கொடுத்து அமைச்சிருவோம். அவனும் வாழ மாட்டான், என்னையும் வாழ விட மாட்டான். அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இன்னும் நீ அப்பாவையாவே இருக்கியாடா, இன்னும் வேணா உனக்கு புரியலன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. காட் சாரிப்பா, உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன், மீ அப்பாவி. பரவாயில்ல காட், யாராவது வேணும்னு கஷ்டப்படுத்துவாங்களா? டே இன்னும் வேணா புரியல, இருக்கிறதுலயே கிறுக்கு முட்டா உள்ள நீதான்டா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா கஷ்டம் அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் தான், பரவாயில்ல. கஷ்டத்துலதான் என் வாழ்க்கை அப்படியே ஆறா ஓடிட்டு இருக்கு. என் வாழ்க்கைன்ட்டு இல்லை, உன் வாழ்க்கை அப்படிதான். அதனாலதான் நம்ம அப்பாவியா இருக்கோம். அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணுவோம், பட் ஆனா சரியா பங்கம் பண்ணு போயிடும் நம்மள. என்னன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். ஹாப்பி மதர்ஸ் டேம்மா, சரி முக்கு கடையில் போய் நாலு முட்டை வாங்கிட்டு வா. எஸ் இதாவது பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு தான் வந்து பர்த்டேவே இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் என் அண்ணா வந்து ஃபோட்டோ போட்டிருந்தான், என்னடா பாட்டு போடலன்ட்டாங்க எங்கள் அம்மா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக இப்போ லாஸ்ட்டுக்கு தான் நடந்தது. எங்க அம்மா என்ன பாட்டே போடலன்ட்டாங்க, என்ன சடனா பார்த்து கேட்டாங்க. அப்பதான் புரிஞ்சு ஷார்ட் பிலிம் நல்லா காட்டுறது நம்ம நிஜ வாழ்க்கையில நடந்ததுதான்ட்டு புரிய வந்தது. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இதை விட செருப்பால் அடிக்காத குறையா உன்னை வந்து திட்ட முடியாதரா, இல்ல கேட்க முடியாதரா, பச்சை பச்சையா சொல்லிருக்கணும் நம்ம சொல்லலாம். அதான் மீம்ஸ் அங்க போய் பார்ப்போம். பர்த்டே வருது எனக்கு, ட்ரீட் ஏன் வைக்கணும் உனக்கு, உன் பர்த்டே அப்போ ட்ரீட்டு கேட்டேன்னு வச்சியா எனக்கு. எஸ் இதை விட கேவலமா உனக்கு கேட்கவே முடியாதுடா. இப்பயே பக்கத்துல எங்கன்னா புளியா மரம், புளியா மரம் வேண்டாம் வேண்டாம், அதுல நீ எங்கன்னா தூங்கிட்டா பேயா அந்த மரத்துல உட்காந்துருப்ப வேண்டாம். பாய்சன் இல்ல ஃபேனு தூங்கிதான் ஃபேன், இந்த மாதிரி அந்த மாதிரி தொங்கிறேங்கிறேன். அப்பயாச்சும் என் வாழ்க்கையில நான் உருப்பிடுவேன். அப்ப கூட எங்க தொங்குறப்பயோ என் பேர் எழுதி தான் நீ சாவ, இந்த நான் எங்கன்னா போய் கஷ்டப்பட்டோம் ஜெயில நீட்டு. இது அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஆனா வந்து பாத்ரூம் கட்டுறதுக்கு ஒன்னதாண்டா கூப்பிடணும்ன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. என்னடா டைல் தூக்கி இப்படி வச்சிருக்கான், எப்படா அடிக்கிறது, எங்க வச்சாலும் அடிப்போம்ல, தூக்கடா வேலைன்ற மாதிரிதான் வந்து இருக்கு. எப்படா அதுல ஏறி நின்று உக்காந்து கூட போக முடியாது போலதாடா, அவ்வளவு பெருசா வச்சிருக்க. ஒருவேளை நம்ம கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்டா இருப்போனா இவன், மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எல்லா மீம்ஸுமே வந்து உங்க லைஃப்ல ரிலேட்டடா இருந்திருக்கும், இல்ல உங்க ஃப்ரெண்டு லைஃப் வந்து ரிலேட்டடா இருந்திருக்கும். அது எந்த ஒரு மீம்ஸ் சொல்லி மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்குன்னா இன்னொரு வித்தியாசமான டாபிக் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ். அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து சாரி ஃபர்ஸ்ட் மீம்ஸே வந்து ஏன்னா வந்து
கள்ளக்காதல் டைரக்டர்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறானுங்க. அது யார் நேட்டு வாங்க போய் பார்ப்போம். பொன்னியின் செல்வன்லயே ஆகட்டும், இல்ல ராவணன் படத்துல நம்ம விக்ரம் சரோட கேரக்டர் ஆகட்டும், இல்ல ஐஸ்வர்யா, எஸ் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா ராய், இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கா பேசுற மாதிரியே தான் இருக்கும் அது. அதனாலயே பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கள்ளக்காதலுக்கு ஃபேமஸான டைரக்டர்ன்னு சொல்லி வச்சுட்டாங்க பேர், அப்படின்னு நம்ம சொல்லலாம்.